திண்டுக்கல்ல வந்து ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரிங் இவங்க இங்கே வந்து ரீட்டைல் ஷாப்பில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து ANS லாக் தான் ஷாப் நேம் வந்து. இவங்க வந்து ஒரு 4 generations பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் வணக்கம். உங்கள் 4 generations பண்ணுற ஷாப்பில் வந்து வீடியோ எடுக்கலாம். ஓகே, உங்கள் ஷாப் பற்றி சொல்லுங்கள். சார், நம்ம வந்து இது 3rd generation நான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க தாத்தா காலத்துல திண்டுக்கல் போட்டு பண்ணி ஆரம்பிச்சாங்க. அப்பா பிராண்டிங் பண்ணி ANS அப்படின்ற பிராண்ட் வந்து ANS லாக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சோம். இத பாத்தீங்க அப்படின்னா முழுக்க இரும்புல இருக்கும் இந்த பூட்டு. இந்த பூட்டு வந்து ஃபுல்லாவே இரும்பா இருக்கும். மத்த கம்பெனி பூட்டு பாத்தீங்கன்னா தகரத்துல இருக்கும். அதே மாதிரி இந்த பென் சாவி பூட்டுன்னு போவோம். சாவி பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கீ ஹோலோட இருக்கும். அதே மாதிரி வேற கம்பி எதையும் வச்சு உள்ள நம்பியோ லீவர் டேமேஜ் பண்ணவோ முடியாது. இது கொண்டு வந்து முழுக்க முழுக்க ஹார்டன் பண்ணது எல்லாமே. இது பாடி ஃபுல்லுமே ஹார்டன் ஃபுல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு லைஃப் வந்து குறைஞ்சபட்சம் 40 வருஷம் வரும். 40 வருஷம் வரும். இதுதான் அந்த திண்டுக்கல் மாங்காய் பூட்டு. திண்டுக்கல் மாங்காய் பூட்டுறது இந்த பூட்டு தான். இதுல சைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல 3/4 இன்ச் 1 இன்ச் 1.5 இன்ச் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வந்து 2 இன்ச்ல இருந்து 2 இன்ச் 2.5 3 இந்த 3 சைஸ் வந்து வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பூட்ல இருந்து நம்ம மாடர்னைஸ்டு அந்த டிஜிட்டல் லாக் வரையுமே நீங்க பண்ணி எல்லாமே இங்க நம்ம கடையில வந்து அவைலபிள் அவைலபிள். நீங்க பூட்டு பாதுகாப்புக்கு என்னென்ன தேவையோ அதுக்குரிய எல்லாமே இருக்கு. செக்யூரிட்டி ரிலேட்டடா செக்யூரிட்டி ரிலேட்டடா லாக்கர் இருக்கு. லாக்கர்ல பிராண்டட் ஐட்டம் காட்ரேஜும் இருக்கு. நம்ம மேக் திண்டுக்கல் மேக் லாக்கரும் இருக்கு. அதுவுமே கஸ்டமைஸ்டு தான். என்ன மாதிரி கேக்குறீங்களோ கேக்குற மாதிரி செஞ்சு தருவோம். இந்த வித்த தான் இது. இது நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா எல்லாமே வீடியோல பார்க்கும் போது ஒரே மாதிரி தெரியும். இத சைஸ் இந்த பாருங்க. சைஸ் நல்லா பெரிய சைஸ் ஆகும். இது வந்து 1 ft கிட்ட வரும்னா 1 அடி நெருக்கி வரும் இந்த பூட்டு. ரைட் இந்த சைஸ்ல இருந்து இந்த சைஸ் வரை இருக்கு. இப்போ நார்மலா இது வந்து கோயில் பூட்டு அப்படினால இது வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இத பண்ண மாட்டோம். ஓகே ரைட். இது வெறுமனே தரக்கிறது பூட்றது. பட் சேஃப்டி வைஸ் ரொம்ப ரொம்ப சேஃப்டி. இது வந்து இப்படி வச்சுட்டு பூட்டினா போதும். இது வந்து ஒரே டன்ல பூட்டிக்கும். இது பெரிய சைஸ் தான். கோயில் பூட்டில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேட்க மாட்டாங்க. அப்படி வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்க கேட்குற மாதிரி செஞ்சு தரலாம். இது ஒரு டைப். இந்த பூட்டு பார்த்தோம். இதே மாதிரி தான் எல்லாமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த பூட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படி கிடையாது. இப்போ வந்து இப்போ பூட்டு திறந்துருக்கு. இப்போ பூட்டை பூட்டுறோன்னா முதல் 1 நம்பரில் சாவி பூட்டு பூட்டிட்டு திருப்பி 2 நம்பர் சாவி போட்டு திருப்பி ஒருக்க பூட்டணும். பூட்டினாதான் நல்லா பூட்டு. திறக்கும் போது 2 திறந்து அடுத்து 1 திறந்தால் மட்டும்தான் பூட்டை திறக்க முடியும். சாவியை வெளியே எடுத்தாச்சு அப்படின்னா என்ன பூட்டு என்ன வேலை செய்யணும்னு. இங்கே உள்ளுக்குள்ளே ஒரு டெப்த் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கே ஒரு லேயர் இங்கே ஒரு லேயர். அதான் 2 1 1 2 1 2 லாக் பண்ணணும். 2 1 அன்லாக் பண்ணணும். ஓகே, வேற லெவல் தான் இது. இந்த மெக்கானிசம் வந்து ஸ்டார்டிங்லேயே இதுதான் ஆரம்பத்தில் இருந்து இருக்கு. ஓகே ஓகே ரைட் ரைட். இது நார்மலாக இப்படி இருக்கிறத வந்து ஆன் சாவிங்கிறாங்க. அதுவே இந்த ஹோல் வச்சு வந்துச்சுன்னா இதை பென் சாவிங்கிறாங்க. ஓகேண்ணா. இதுக்கு அடுத்த செக்டர் என்னங்க? இது வந்து நம்ம கதவுல மாற்ற வெளியில் தொங்குற மாங்காய் பூட்டு மாடல். ஓகே. இதுக்கு அடுத்த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா டோர்ல ஃபிட் பண்ற மாதிரி கதவுலேயே ஃபிட் பண்ற நம்ம சேஃப்டி வேணும்ல. வெளியில இருந்தா உடச்சிடறாங்க வைக்கிறாங்கன்னு போது கதவுக்குள்ள போடுற பூட்டு. ஓகே, இப்போ வந்து அடுத்த கேட்டகரி பார்க்க போறோம். அதில் கொஞ்சம் கதவுக்குள்ள வைக்கிற மாதிரி கதவுக்குள்ள ஃபிட் பண்ற பூட்டு எல்லாமே இப்ப நார்மலா கதவுக்குள்ள ஃபிட் பண்ற பொருள் பாத்துருப்பீங்க. இது நான் இப்ப வச்சிருக்க எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டா பண்ணதுல கொஞ்சம் வித்தியாசமா என்னென்னலாம் இருக்கோ அது அட்வான்ஸ். இது வந்து நார்மல் பூட்டை கட்டிலையும் அதுலயே தின்னா இருக்கும். கீ வந்து பாக்கெட் சைஸ்ல
இப்ப சின்ன சாவி அப்படின்னும் போது என்ன இருக்காங்கன்னா சின்ன சாவி இருந்தா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா சின்ன சாவியை காட்டிலையும் சாவி பெருசா இருக்கும்போது பாதுகாப்பு ஜாஸ்தி. ஏன்னா நம்ம கதவுக்கு பின்பக்கம் தான் பூட்டு வைக்க போறோம், கதவுக்குள்ள குடைஞ்சு வைக்கிற பூட்டு வைக்கல. அப்படின்னும் போது சாவியோட நீளத்துல கதவு எவ்வளவு திக்னஸ் போதோ அதுக்கு மேல நமக்கு வெளியில இருக்கிறது இவ்வளவுதான் இருக்கும். மீதி கதவுக்குள்ள போயிரும், கதவுக்கு பின்பக்கம் இருக்கும். ஒரு நார்மலா ஒரு பூட்டு ஆபரேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து நார்மலான பூட்லயே புல்லட் லாக்ன்ற பேரு. இது எப்படின்னா உள்ள போயிடும் அதுலயே அதே ஸ்ட்ராங் அதே ஹெவி எல்லாம் இருக்கும். இது வந்து கிரில் கேட்ல ஒன் சைடா யூஸ் பண்ணும்போது சாலிடா ஒரே ராடு உள்ள தாப்பா வராது. இது அதே மாதிரி வெளியிலயும் பூட்டலாம் உள்ளயும் பூட்டலாம், ரெண்டு பக்கமும் கஸ்டமைஸ் யூஸ் பண்ணலாம். ஓ ரைட் ரைட் ரைட். இல்ல இவ்வளவுதான் நாங்க பூட்டுன்னா இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைப்பாங்க, அப்படி கிடையாது. இப்ப ஒரே பூட்டை ரெண்டு பேர் சேர்ந்தாதான் தரக்க முடியும், ரெண்டு பேர் சேர்ந்தாதான் பூட்ட முடியும். மேல ஒரு ராடு கீழே ஒரு ராடு இருக்கு. சாவி பாத்தீங்கன்னா நாலு சாவி இருக்கு. அதே மாதிரி இப்ப கீழே யூஸ் பண்றவரு மேல போட்டாருன்னா தரக்காது, உள்ள போக சாவி உள்ள போகாது. மேல போறவரு தான் மேல போட முடியும். ரெண்டு டர்ன் பண்றீங்க, இவர் திறந்துட்டாரு, இவர் கீழே போட்டாருன்னா உள்ள போகாது. இவரோட பார்ட்னர் வரணும், இவர் பார்ட்னர் வந்து அவர்கிட்ட இருக்க கீயை வச்சு அவர் ஓபன் பண்ணாதான் ஓபன் பண்ண முடியும். ஓகே ஓகே ரைட். இந்த ஒரே பூட்ல ரெண்டு சாவி போட்டு ஆபரேட் பண்ற மெத்தட் இது. ஓ ரைட் ரைட். இல்ல இது மட்டும் தானா, இன்னும் பண்ண முடியுமா? உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க, அதுக்கேத்த மாதிரி செஞ்சு தரோம். ராட் ஃபங்க்ஷன் ஆகும், மூணு ராட் பண்றோம். ஆமா மூணு ராட் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த பூட்டை பாத்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து மினிமைஸா இருக்கும், ரைட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் லெஃப்ட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு பக்கம் கீ ஹோல் ஸ்ட்ரைட்டா வரும். மத்த பூட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி வராது, இந்த பூட்ல ரெண்டு பக்கம் அப்படி வரும். இது எப்படின்னா நம்ம கீ ஆபரேட் பண்ணும் போது சைமன் டென்னிஸா மூணு ராடும் வெளியில வரும், மூணு ராடும் உள்ள போகும். அப்படின்னும் போது ஆக்ஸா பிளேடோ இல்ல எதுவும் அட்டம் பண்றதுக்காக உடைக்க வந்தாங்கன்னா ஒவ்வொரு ராடா கட் பண்ணி மூணு ராடா கட் பண்றதுக்குள்ள நம்ம புடிச்சிடலாம். பாருங்க இதெல்லாம் வந்து நார்மலா பைப் நினைப்பீங்க, இதெல்லாம் வந்து ராடு, இந்த திக்னஸ் ராடு அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் வந்து கட் பண்ண முடியாது. அது மிஷின் வேணும், மிஷின் வச்சு கட் பண்ணாலே முடியாது. எல்லாமே கதவுலயே ஃபிட் பண்ற மாடல் இந்த மாடல். இது பார்த்தோம், இதையே இன்னும் வீட்டுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸா பண்ண முடியுமா? கமர்ஷியல் அந்த மாதிரி இல்ல, வீட்டுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் ரொம்ப நம்பிக்கை போடலாம். இது வந்து அஞ்சு ராடு இருக்கும், மூணு முத பார்த்தோம், இது வந்து அஞ்சு ராடு. அஞ்சு ராடுல இந்த கீயை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் பொசிஷன்ல ரெண்டு டர்ன். ஓகே ரைட். அதே கீயை வெளியே எடுத்துட்டு ரிவர்ஸ்ல வச்சு ஓ தலையில தலையில வச்சு அப்படியே ஆன்டி கிளாக் வைஸா ரெண்டு ராடு, மேனுவலா ஒரு ராடு, ஆக மொத்தம் அஞ்சு ராடுமே உள்ள போயிருது. சேஃப்டி வைஸா செம சேஃப்டி வச்சுக்கிட்டு இந்த ஓனரால மட்டும் தான் திறக்க முடியும் இந்த சாவி. வெளியில இருக்கவங்களுக்கு எப்படி இது மெக்கானிசமே புரியாது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கறவங்களுக்கே தெரியாது. நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் பாக்குற எனக்கு புதுசா இருக்கு. இந்த மாதிரி வித்தியாசமா அவங்களுக்கு நீங்க வித்தியாசம் என்ன கேக்குறாங்க, என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன மாதிரி இடத்துக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துக்கு போடுறாங்க, 50 பூட்டு 100 பூட்டு இருக்கு, 100 சாவியை வச்சுக்கிட்டு ஒரு நிறுவனத்தை போய் திறந்துட்டு வராங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் 100 பூட்டை திறக்கிறது வேணாம். ஒரு சாவி வச்சு 100 பூட்டை திறக்கிறதுக்கு நாங்க செஞ்சு தரோம். ஒரே லாக்ல வந்து ஆனா ரூம் 100 ரூமே கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. என்ன தேவை உங்க தேவை என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி போடலாம். ஓகே இது வந்து ஸ்டார்டிங் வந்து பிரைஸ் வந்து ஒரு 700 ல பாத்தீங்கன்னா 500 ரூபாய் எடுத்துக்கலாம். 500 ரூபாய்ல இருந்து கோயில் போட்டு 50,000 ரூபாய் வரைக்கும் கூட போட செய்யலாம். இந்த மாதிரி செக்டர் டு 500 ரூபாய்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, என்ன ரேஞ்சில இருந்தாலும் செய்யலாம். ஓகே அதுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் மாறிட்டே இருக்கும், குவாலிட்டி வைஸா மாறும். இதுலயே வந்து அடுத்த செக்டர் பாருங்க, பெருசு பெருசா வச்சிருக்காங்க எல்லாமே. இது என்ன சாவியா இல்ல இதான ராடா அப்படி இருக்கு பெருசு? எல்லாமே வந்து கோயிலுக்கு போடுற பூட்டுங்க, கோயிலுக்கு போடுற பூட்டு. இப்ப நார்மலா முதல்ல நம்ம பூட்டு பார்த்தோம், அதெல்லாம் வீட்டுக்கு போடுற மாதிரி பார்த்தோம். இப்ப இந்த இது வந்து கோயிலுக்கு போறது வந்து அன்சைஸ். இது எப்படி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 2 டன் வரும், 2 டன் தான், 2 டன் வரும். இப்ப இந்த பூட்டுக்கு அடுத்த சைஸ் வந்தீங்கன்னா இந்த சைஸ் வந்துடும். இது இது வந்து ரைட். நார்மலா பூட்டு அப்படின்னா 2 டன் வரும் பாத்திருப்பீங்க. இப்ப இந்த பூட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரெகுலர் மாடல் இல்லாம மூணு பெல்ஸ் வரும், 3 டன் வரும். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா இந்த சைஸ் 3 இன்ச் வெளியே வரும், 3 இன்ச் ஹைட்டு, 3 இன்ச் சாலிட் ராடு. இது இதுல வந்து 5 இன்ச் சைஸ் வரைக்கும் செய்யலாம். இந்த ராடு 5 இன்ச் நீளம் வெளியே வர மாதிரி, 5 இன்ச் வாகலாம் வர மாதிரி, 16 இன்ச், 2 அடி பூட்டெல்லாம் செய்யலாம்.
இப்போ வந்து ரெடியா இருக்குது பாத்தீங்கன்னா 16 இன்ச் போட்டு பித்தளையில இருக்கு. அங்க பாருங்க சாவியா, இது வந்து தூக்குறதுக்கே ஒரு ஆள் தனியா சாப்பிடணும் அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கு. சாவி வந்து ஒரு கிலோ வருமானா? கூடவே இருக்கும், 1.5 கிலோ கிட்ட வரும் மாட்டுக்கு. இதை சாவியா போட்டு பாக்கலாமா? தாராளமா பாருங்க. சரிங்க, நானே ட்ரை பண்றேன். கவர் பிரச்சனை இல்லைன்னா அப்பா பாருங்க. அப்பா இவ்வளவு பெரிய கூட்டை அன்லாக் பண்ணதே இல்லை நான் இது வரையும். மூணு டன்னா வேற லெவல் பாருங்க. சாவி எவ்வளவு புதுசா இருக்கு. இதெல்லாம் வந்து எதுக்குண்ணா போடுவாங்க? இது கோயிலுக்கு போடுறது. கோயிலுக்கு போடுறதுதான் பாருங்க. கூட்டு சாவி எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. இந்த கோயிலுக்கு போறதெல்லாம் வந்து என்ன பிரைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஒரு மினிமமான இல்ல என்ன மாதிரி கேக்குறங்களோ அது கஸ்டமைஸ்டா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த பூட்ட லிஃப்ட் பண்ணி பாருங்க, தூக்கி பாருங்க. அப்பா ஒரு 10 கிலோ இருக்குமா? கூடவே இருக்கும், 10 கிலோக்கு மேலேயே இருக்கும். ஓகே ஓகே ரைட். அப்பா இதெல்லாம் வந்து பெல் சவுண்ட் கேட்டுச்சு, அந்த மாதிரி உள்ள வந்து பெல் சவுண்ட் கேக்குற மாதிரி இதெல்லாம் கூட அந்த மாதிரி பண்ணலாமாண்ணா? பண்ணலாம். ஓ ரைட் ரைட் ரைட். இது வந்து கஸ்டமரே வந்து பெல் சவுண்ட் மாதிரி கேட்பாங்க. கோயிலுக்கு வந்து ஓபன் பண்ணும்போது மங்களகரமா சத்தம் வேணும்னு கேட்பாங்க. அப்படின்னும் போது இது வரும். காரக்குடி சைட்ல வீட்டுல பாத்தீங்கன்னா வீட்டுல திறக்கிறாங்க அப்படின்னா சத்தம் கேக்கும். அக்கம் பக்கத்துல என்னன்னா வீடே பெரிய பெரிய அரண்மனை மாதிரி வீடு இருக்கும். அப்படின்னும் போது ஒரு பூட்டை திறக்கிறாங்க பூட்டுறாங்க பாருங்க. இந்த பூட்டு எனக்கு வந்து இது வந்து ஒரு புது வித எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இந்த மாதிரி திண்டுக்கல் போட்டு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இருந்தா இந்த அளவுக்கு டெப்தா நான் வந்து விஷயம் தெரிஞ்சுக்கல. ஆனால் இது வந்து வெளியில் ஊரில் இருக்காங்க, வெளி ஸ்டேட்டில் இருக்காங்க, அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பூட்டு வாங்கி போடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் பண்ணுவீங்க? தாராளமாக வெளியூர் அனுப்பலாம், வெளியில் எல்லா ஊருக்கும் அனுப்பலாம். கொரியர் மூலமாக அனுப்புகிறோம். இல்லை பெரிய வீட்டுக்கு நிறைய ஜாமான் வாங்க, வீட்டு மெட்டீரியல் எல்லாமே வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லாரியில் கூட ப்ரொவைஸ் பண்ணி அனுப்புறோம். சிலர்லாம் வந்து இந்த லாக் தான் போடுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நேரில் வரலாட்டியும் ஃபோன் மூலியமாக கேட்பாங்க. வாட்ஸ்அப்பில் நம்ம இமேஜஸ் அனுப்புவோம், அவங்களுக்கு எது பிடிக்குதோ இல்லை என்ன மாதிரி கேட்குறாங்களோ அது மாதிரி செஞ்சு தரலாம். ஓகேண்ணா ஓகே. வெரி மாவட்டம் சரி, வெரி ஸ்டேட்னாலும் சரி, நீங்கள் பண்ணுறோம். வேற ஊருக்கு எதுக்காவது லாங்கஸ்ட்டாக அனுப்பிச்சிருக்கீங்களா? லாங்கஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜராத் வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த சைட் குஜராத் வரைக்கும் அனுப்பியிருக்கேன். ஓகே. கேட்டு ஒரிசா வரைக்கும் போயிருக்கு. ஒரிசா குஜராத் இந்த சைட்லாம் போகுது. ஓகே. என்ன தேவை கேட்குறாங்களோ அவங்க தேவைக்கேற்ற மாதிரியும் செஞ்சு தரும். திண்டுக்கல் போட்டுன்னு நம்ம புதுசாக இருக்க கிடைச்சது. இதே மாதிரி